rolling up, uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad, after her there ain't no coming back, wanna take a run at that. I think she's feeling me, turn it up a few degrees, my imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease, bitten lips, bruised knees, I'm addicted to her, need her touching me, cause she got a bad little waist and we... இது வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் கார் இருக்கும் ப்ரோ. ஸ்டியரிங் ஆல் பண்ணனும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி போடலாம். பலமா இருக்குது. எல்லா வண்டிக்கு போட்டுக்கலாம். ஓகே, நல்ல ஒரு பிரீமியம் லுக் இல்ல. குவாலிட்டியா இருக்கும், பக்காவா இருக்கும். ஹே காய்ஸ், இப்ப எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் நியூ மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இங்க வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க காருக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஒரு பெஸ்டான நான் கார் ஆக்சசரி ஷாப்னு சொல்லலாம். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு தேவையான கார் ஆக்சசரி எல்லாமே இங்க கிடைக்கும். அது போக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம உள்ள போய் பாக்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் ப்ரோ, சொல்லுங்க. பிசினஸ் எல்லாம் பரவாயில்லைங்களா? கடவுள் புனித்தல் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. ஓகே ஓகேங்க. நம்மளோட ஷாப் நேம் என்ன? நம்ம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்கு சொல்லிடுறீங்களா? புதுசாங்க மாறும் எல்லாமே பக்காவா இதோட ஜாஸ்தியா இருக்கும். இல்லீங்களா? இதோட இது ஜாஸ்தியா இருக்கு. இது என்ன ரேஞ்ச்னா வருது? இது வந்து பாத்தீங்கன்னா
கேமரா வித் அல்ட்ரா ஹெச்டி கேமராவோட அல்ட்ரா ஹெச்டி கேமரா கேமராக்கு 1 இயர் கேரண்டி இருக்கு, செட்டுக்கு 1 இயர் கேரண்டி இருக்கு, 6000 வரும். இப்போ இது பாத்தீங்கன்னா சேம் அந்த பௌஸ்டிக் கட்டணும்ங்களா? ஆமாங்கண்ணா, சேம் அதே பௌஸ்டிக் தான் இதுவும். இது விட இதுக்கு அடுத்த லெவல், இதுக்கு அடுத்த லெவல். ஆமா ஆமா, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 44 262 ஓகேங்க. இது 464 வித் ஆப்பிள் கார் ப்ளே வரும். ஓகே, 4 இந்த RAM ஸ்டோரேஜ் வந்து 64 வந்து ஸ்டோரேஜ் வரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பிளஸ் ஆப்பிள் கார் ப்ளே வரும். ஓகே, சூப்பர் சூப்பர் சரிங்களா. இது குவாலிட்டி வைஸ் பெஸ்டா இருக்கும். வித் அல்ட்ரா ஹெச்டி கேமராவோட சேர்த்து உங்களுக்கு 8000 பண்ணலாம். 8000 பண்ணிக்கலாம். ஆமா ஓகேங்க. இப்போ இதுக்கு வாரண்டி வந்து 1 இயர். இதுக்கு 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி இங்க வந்து க்ளைம் பண்ணிக்கலாமா எப்படிங்கனா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க வந்து மாட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, வேற கொரியரும் கேட்பாங்க. கொரியர் வேணா கொரியர் பண்ணி தரலாம். ஓகே, கொரியர்லயே ஏதாவது சம்டைம்ஸ் கம்ப்ளைன்ட் வராது மேக்ஸிமம். ஓகே, அது மீறி எலக்ட்ரானிக் வந்து நம்ம 100% நம்ம சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஆமா, அந்த ப்ராடக்ட் நாளைக்கு ஏதாவது கம்ப்ளைன்ட் வந்ததுனாலும் ஜஸ்ட் 50 ரூபாய் கொரியர் சார்ஜ் கழட்டி அனுப்பிவிட்டா போதும், என்ன இருக்கோ பார்த்து கிளியர் பண்ணி கொண்டு வரலாம். சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து சர்வீஸ் பண்ற மாதிரி சர்வீஸ் பண்ணிடலாம். இல்ல செட் ப்ராப்ளம் ஆனே ஆகல அப்படின்னா நம்ம பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணி $1,000 இருக்கு. மட்டும் போதும் 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 பாக்கணும் போன்ல பாக்கணும் இல்ல
இதுலயே சின்ன டிஸ்பிளே வரும். டிஸ்பிளேட வேணும்னு நினைக்கிறவங்க இது போடலாம். ஓகே, ரெண்டுமே வேற வேற. ஓகே, ரெண்டுமே வைக்கணும்ங்கிறது இல்லை. இது வேணா இது வைக்கலாம். வீடியோ வேண்டாம்னு சொன்னா இது வைக்கலாம். வீடியோட வேணும் நம்ம போன்ல வந்து கனெக்ட் பண்ணி பாக்கணும்னு நினைச்சா இது வைக்கலாம். இது வச்சுக்கலாம். ஓகே, எல்லா வண்டியோட ஹெட்லைட்டு, டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்டர் இதெல்லாமே கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வேனோட ஆம்னியோட ஹெட்லைட் எல்லா வண்டியோட இருக்குது. ஓகே, ஹெட்லைட் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து பிரேக் லைட். ஓகே ஓகே, பிரேக் லைட் வந்து மேக்ஸிமம் எல்லா வண்டியோடதும் கிடைக்கும். பெரிய வண்டிக்கு போகலாம். அடிபடாம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும்.
முடியும். ஆனா இது குவாலிட்டி வைஸ் பெஸ்டா இருக்கும், வெல்டெக் பிராண்டு பக்காவா இருக்கும். இது என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு மேக்ஸிமம் HD அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஆண்ட்ராய்டு மாற்றம் பாத்தீங்களா, ஆண்ட்ராய்டுல இருந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஆண்ட்ராய்டு இருந்து கனெக்ஷன் கொடுத்தா சேம் வீடியோ பிளே பண்ணலாம். ஆண்ட்ராய்டுல என்ன பிளே பண்றோமோ சேம் வீடியோ இதுலயும் பிளே ஆகிற மாதிரி அந்த ஆப்ஸ் உள்ள ஆண்ட்ராய்டும் இருக்குது. ஓகே ஓகே சரிங்களா. வீடியோ அவுட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கிற ஆண்ட்ராய்டு இருக்குது, அதுல கனெக்ட் பண்ணிட்டோம்னா சேம் வீடியோ பிளே பண்ணிக்கலாம். இதுல அது வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து ப்ளூடூத் வரும். ஓகேங்க. அப்புறம் அது கீபோர்டு இருக்கு, SD கார்டு போர்டு இருக்கு, மிரரிங் இருக்கு. அது டைரக்டா இதுலயும் பாத்தீங்க, பென் ட்ரைவ் போட்டுக்கலாம், பென் ட்ரைவ் போட்டு இதுலயே படம் பாத்துக்கலாம். பக்கா வரும் குவாலிட்டி. இதுக்கு வாரண்டினா? வாரண்டி 1 இயர் வரும். 1 இயர் வரும். 1 இயர் வரும். ஆமா. ரியர் சென்சார் ப்ரோ இது. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். ஓகே. இது ரொம்ப முக்கியம் இல்லீங்களா? கண்டிப்பா சென்சார் இல்லாத வண்டிக்கு. சென்சார் இல்லாத வண்டிக்கு இப்ப மாட்டறவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதுல ரிவர்ஸ் கேமரா வந்து ஆண்ட்ராய்டுல. ஓகே. அது போக எனக்கு சென்சார் வேணும், எனக்கு என்ன சைடுல பின்னாடி என்ன இருக்குது, எத்தனை வியூ இருக்குது, எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு தெரியிறது வந்து இதுல வந்து போட்டோம்னா இந்த டிஸ்ப்ளேல காட்டும். காமிச்சிரும். பின்னாடில இந்த எத்தனை மீட்டர்ல இருக்குது போட்டோ இருக்குது இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பீப் அலவுன்ஸ் பண்ணிரும். ஓகே ஓகேங்களா. இதுக்கு வாரண்டி இருக்காங்களா? இதுக்கும் 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. இது ப்ரோ ஆர்ம் ரெஸ்ட்ங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லீங்களா? இது நல்லா மூவிங்க, நல்லா மூவிங் இது. இது எல்லா வண்டிக்குமே போட்டுக்கலாம். நான் கார் எடுத்தேனா ஃபர்ஸ்ட் மாட்டிடுவாங்க இல்லீங்களா? ஆமாங்க. இது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளா வரும். ஓகே. அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல நம்ம போன் எதனா வெச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பாட்டில் வைக்கிற டைப். ஓகே ஓகே. பாட்டில் வைக்கலாம். இது வந்து ஆஸ்ட்ரே. சில பேருக்கு யூஸ் ஆகும், சில பேருக்கு யூஸ் ஆகாது. ஆஸ்ட்ரே. ஓ சரி சரி சரி. சின்ன வெய் ஐட்டம் ஆனா நிறைய போகுது. ஆமா ஆமா. எல்லா எல்லா ஆப்ஷன் வந்துரும் உங்களுக்கு. இது எல்லா வண்டிக்கு வெச்சுக்கலாம். எல்லா வண்டிக்கு. எல்லா வண்டிக்கு. எல்லா வண்டிக்கு வெச்சுக்கலாம். இது இந்த பீஸ்ங்களா? ஆமா ஆமா. மிரர் அடிக்கடி கார்னா டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும் பீஸ் இதுதான். இது எல்லா வண்டியோட மேக்ஸிமம் எல்லா வண்டியோட சைடு மிரரும் நம்ம கொடுத்துறோம். எல்லா வண்டியோட இருக்குதுங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வண்டிக்கு நான் போறது? இது வந்து பாத்தீங்கன்னா வேகனாரோடது ப்ரோ. வேகனாரோடது. இதே மாதிரி எல்லா வண்டியோட இருக்கும். இருக்கு. நல்லா சொன்னா எடுத்துக்கலாம். சைடு மிரர் எல்லாமே இருக்கு. நான் ரீட்டெயில் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹோல்சேல் வேணும். அப்படினாலும் நீங்க பண்ணிக்கலாம் ப்ரோ. பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்க இருக்க பிரைஸ் கம்பேர் பண்ணி ஹோல்சேல் எடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் பீஸ் கம்மியா இருக்கும். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா நம்ம கிட்ட வாங்கி விக்கிறோம். அதுக்கு என்ன இருக்கோ நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். சென்டர் லாக் இல்லீங்களா? இது சென்டர் லாக்ங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே சென்டர் லாக் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சென்டர் லாக் இல்லாத வண்டி இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் லாக் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல் ரெண்டு ரிமோட் வரும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிக்கியோட வரும். நம்ம பட்டன் பிரஸ் பண்ணா கீ வெளியே வரும். அது வந்து டம்மியா இருக்கும் கீ. அதுல வந்து அவங்க அவங்க வண்டியோட கீ வந்து நம்ம போட்டுக்கணும். 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 ஆமாங்க. ஸ்பீக்கர் இல்லனா ஸ்பீக்கர் இது வந்து பாத்தீங்களா ப்ரோ ஓவல் ஸ்பீக்கர். ஓவல் ஸ்பீக்கர் வண்டிக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா 4-6 ஓவல் சரிங்களா. இது எல்லா வண்டிக்கு யூனிவர்சல் தான். போட்டுக்கலாம். எல்லா வண்டிக்கு போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் என்ன பிராண்ட்னா இது வெல்டெக். வெல்டெக் பிராண்ட்ங்க. 1 இயர் கேரண்டி இருக்கு. இது 1 இயர் கேரண்டி. ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி இருக்கு. இப்ப கலர் வேரியஸ் இது வருங்களா இல்ல வேற வேரியஸ்? இதுதான் வரும். மேக்ஸிமம் இந்த காம்பினேஷன்ல தான் அந்த வெல்டெக் வரும் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட் DRL னு சொல்வாங்க. ஹெட்லைட். ஆமா DRL வித் இன்டிகேட்டரோட வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பானட் ஓபன் பண்ணி ஹெட்லைட்க்கு மேல ஓட்டுறது. ஓகே. ஹெட்லைட் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பானட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஓகே. இது பாத்தீங்கன்னா இது இருக்குது தெரியாது, லைட் எரியும் போது மட்டும் தெரியும். குவாலிட்டி வைஸ் பெஸ்டா இருக்கும். இது ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு தான் ஓட்டுறதுங்க. ஸ்டிக்கர் பிரிச்சு ஓட்டுட்டோம்னா இந்த நெத்தி ஏரியா தான் தெரியும். தெரியும். ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. சிம்பிள் தான் இல்லீங்களா? ஆமா சிம்பிள். ஆமா சிம்பிள். இது இந்த எட்ஜ் தான் தெரியும் ப்ரோ சரிங்களா? இந்த ஒயிட் கலர் எட்ஜ் மட்டும் தான் தெரியும். இந்த எட்ஜ் தான் தெரியும் முன்னாடி. ஓ சூப்பரா இருக்கேனா. இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் போறோம்ப்ரோ. இண்டிகேட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட். ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி ரன் ஆயிட்டு அப்புறம் நின்றோம். ஓ சூப்பரா இருக்கு. ஏன்னா அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? பக்காவா இருக்கு. ரெண்டுமே அட் அ டைம்ல ரெண்டு ஹெட் லைட்லயும் வச்சிங்கன்னு வைங்க, ஆன் பண்ணும்போது இருட்டு எல்லாம் வச்சு ஆன் பண்ணும்போது கண்ணே முழிக்கிற மாதிரி இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். கார் லுக்கே வேற லெவல்ல போயிரும் இல்லீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஹெட் லைட்ல வச்சோங்களா, இது வந்து டிக்கில வைக்கிறது. டிக்கில வைக்கிறது. டிக்கில வைக்கிறது. டிக்கி சேம் இதே மாதிரி வரும். இதுல வந்து டேஞ்சர் லைட் வரும். அப்புறம் இண்டிகேட்டர். அப்புறம் ஒயிட். அப்புறம் மல்டி. இத்தனை ஒரே ஸ்டிப்ல. இந்த ஸ்டிப்ல அப்புறம் ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா ப்ரோ. இது பாத்தீங்கன்னா சார்ஜருங்க. ஓகேங்களா. சார்ஜர் இது ஆன்அடி சார்ஜர். ஆன்அடி சார்ஜர்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 பின் வந்துடும். ஓகே. டைப் ஆப்பிள் சாம்சங் மூணுமே இதுல வந்துடும். ஓகேங்களா சரிங்களா. இல்ல கொஞ்சம் ஹெவியா வேணும்னு நினைச்சா இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி இது ஆட்டோ பாட்ஸ் பிராண்டு. 32 வாட்ஸ் குவாலிட்டியா இருக்கும். நல்லா இருக்கும். C2C வரும். அது போக USB போடுற ஆப்ஷன் இருக்கும். அது வேணாலும் அதுவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அது போக இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டேஷ்போர்ட் ஐட்டம் ப்ரோ. இல்ல டேஷ்போர்ட் ஐட்டம் நல்ல ஐட்டம். இது சோலார். சோலார் வெயில்ல போடும் போது சுத்தும். அது போக பெர்ஃபியூமும் இருக்கு இதுல. ஓகே. பெர்ஃபியூம் நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாங்களா எப்படிங்களா? இது வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் ப்ரோ. ரீஃபில் பண்ணிக்கலாம். எப்படி நான் அது பண்றது? ஆக்சுவலா ரீஃபில் பண்றது பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுக்குள்ள தாங்க. இதுக்குள்ள ரீஃபில். இதுக்குள்ள ரீஃபில் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் சோலார் தான். இது சோலார் தான். ஆமா சோலார் ஃபிளைட். இது வந்து பெர்ஃபியூம் வந்து இதுல ரீஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம். இது சோலார்ல சுத்தி. ஆமா இல்ல. ஆமா இதுலயும் வந்து பெர்ஃபியூம் வந்துரும். இந்த இது கூட பாக்ஸ்லயே வந்துரும். ஓகேங்களா. அது முடிஞ்சாலும் நம்ம ஏதாவது பெரிய அத்தரோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். அது போக இது வந்து இதுதான் வந்து வேற லெவல் இருக்குங்கண்ணா. வண்டி ஷேக் ஆகும். அந்த ஷேக்குக்கு இது இதாகுங்க. நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமா. இது அதே டைப் தான் இல்ல? சேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கியர் நாப்ஸ் இருக்குங்க. ஓகே. கியர் நாப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிவர்சல். எல்லா வண்டிக்கு போட்டுக்கலாம். எல்லா வண்டிக்கும் யூனிவர்சலா போட்டுக்கலாம். இப்ப கலர்ஸ் எல்லாம் வந்து வேரியஸ் இருக்கு இல்லீங்களா? ஆமா. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இதுல போகிற கலர் பாத்தீங்கன்னா பிளாக். ஓகே. இந்த மாதிரி ப்ளூ இதுதான் போகுங்க. ரொம்ப கலர் கலரா போகாது.
இது போகும். இது வண்டிக்கு ஏத்த மாதிரி என்ன கலர் போடுவாங்க இல்ல எப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிளாக் போட்டா யூனிவர்சல் எல்லா கலருக்கும் மேட்சிங். சீட் கவர் என்ன கலர் இருந்தாலுமே பிளாக் வந்து எல்லாத்து கலருக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் கார் மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகே, நீங்க ஆல்ட்ரு பண்ணனும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி போடலாம். பலமா இருக்குதே. இது வந்து எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். ஹப் வரும். ஹப் வச்சு என்னென்ன வண்டி இப்ப மாறுதினா மாறுதிக்கு ஒரு ஹப் வரும். இப்போ இண்டிகா அப்படின்னா அதுக்கு ஒரு ஹப் வரும். ஹுண்டாய்னா அதுக்கு ஒரு ஹப் வரும். அந்த மாதிரி தனித்தனியா ஹப் வரும். நடுவில் ஹார்ன் கனெக்ஷன் கொடுத்தா. ஆமா, ஹார்ன் கனெக்ஷன் கொடுத்தா. அதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்குங்க. ஓகே, அது ரெட், ப்ளூ, அப்புறம் இந்த மாதிரி கார்பன், பிளாக், இந்த மாதிரி கலர் வேரியேஷன். இது ஸ்டார்டிங்ல எவ்வளவு வந்து வருதுங்க இது? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து வித் ஹப்போட சேர்த்து 2000ல இருந்து ஸ்டார்டிங். ஆமா. இது பாத்தீங்கன்னா சீட் வுட் ப்ரோ. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரம் டிரைவ் பண்றோம் அப்படிங்கும்போது ஓகே ஏர் சர்க்குலேஷன் இல்லாம வேர்க்கும். வேர்க்குச்சுன்னா இடைஞ்சலா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த சீட் வுட் போட்டா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் ஆகும், வேர்க்காது. ஆமா, இது வந்து டிரைவர் சீட்டுக்கும் போட்டுக்கலாம், பக்கத்துல இருக்க பேசஞ்சர். கலர் வைஸ் இருக்குங்களா? கலர் மேக்ஸிமம் இந்த கலர் தான் வருது ப்ரோ. ஆமா ஆமா, இந்த கலர் தான் வருது.